நீ இல்லாத நாளல்ல நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா. சங்கீதம் 84:4 வாசிங்க பார்க்கலாம். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உம்முடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். வாசமாய் இருக்கிற அடையாளம் என்னன்னு கேட்டா, அவர்கள் எப்பொழுதும் கர்த்தரை துதித்துக் கொண்டிருப்பார்கள். வாழ்ந்தாலும் சரி, தாழ்ந்தாலும் சரி, மரணமோ வாழ்வோ தாழ்வோ நாசமோசோ பட்டயமோ எதுவா இருந்தாலும் சரி, அவர்கள் எப்பொழுதும் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். எந்த நிலைமையிலும் மனரமயமா இருப்பார்கள். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்க தெரியும், அவர்கள் எப்பொழுதுமே கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். இந்த கால எத்தனையோ தேவைகள் நமக்கு, எத்தனையோ போராட்டங்கள், ஆனாலும் ஜபத்தை நிறுத்தல, ஆண்டவரை துதிப்பதை நிறுத்தல, ஆராதிப்பதை நிறுத்தல, கர்த்தர் வசனத்தை கேட்பதை நிறுத்தவில்லையே, அவர்கள் எப்பொழுது கர்த்தரை துதிக்கிற கூட்டம், அவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. எப்பொழுது துதித்துக் கொண்டே இருப்பார். ஏன்னு கேட்டா, அவர்கள் தேவனுடைய அறிவை அறிந்தவர்கள். தேவன் பாராட்டின நன்மையெல்லாம் சொல்லி ஸ்தோத்திரமன்ற கூட்டம். ஆக இல்லாததுக்காக வருத்தப்படுறதில்லை, கர்த்தர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அண்ணுகிறது அவர்கள். அவர்கள் தான் கர்த்தருக்குள்ளே என்னாலும் வாசமா இருக்கிற கூட்டம். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிற கர்த்தரி பிள்ளைகளை, எத்தனையோ நெருக்கங்கள் போராட்டங்கள் வந்தாலும் சரி, நம்மை துதிக்கும்படி வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் குடும்பமாக ஜிபிக்க வைத்திருக்கிறார். அன்பை பெருக வைத்திருக்கிறார். அவர் கரத்தை ருசி பார்க்க வைத்திருக்கிறார். இரவும் பல துதிக்க வைத்திருக்கிறாரே. அவர்கள் வாசமாயிருக்கிற ஜன வாக்கியவான்கள். சில நெருக்கங்கள் பாடுகள் வரும்போதெல்லாம் நான் முருமறுக்கிறோம், இல்லை இல்லை இல்லை, நீங்கள் பின் நாட்களிலே நன்மை செய்யும் பொருட்டு, நீங்கள் துதிக்கும் பொருட்டு கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த லாக்டவுன் பீரியட்ல நெருக்கங்கள் வந்தது கூட, பின் நாட்களிலே உங்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டு, நீங்கள் கர்த்தரை துதிக்கும் பொருட்டு, நீங்கள் வாயார கர்த்தரை துதிப்பீர்கள், ஓ அவரை மகிமைப்படுத்துவீர்கள், அந்த அற்புதங்களை கர்த்தர் செய்வார். அவருக்குள் எப்பொழுது வாசமாய் இருக்கிற கூட்டம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. மட்டுமல்ல, அந்த ரெண்டாவது வசனம் பாருங்க, இப்படி தேவன் மேல் தாகமாயிருப்பார்களாம், வாஞ்சையும் தாகமாயிருக்கிறவர்கள் அவர்கள் தான் கர்த்தருக்குள் வாசமாயிருக்கிறவர்கள். அவர்கள் தாகம் பசி எல்லாம் தேவனே, கர்த்தருடைய வார்த்தையே, அவர் கரம், அவர் வார்த்தை. ஆக பசி தாகம் எல்லாம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் வேற எந்த நாட்டமும் இருக்காது. அவர்களுக்கெல்லாம் ஒரே நாட்டம், தேவன் மேல் தாகமாயிருப்பது. ஹல்லேலூயா. அவர்களே பாக்கியவான்கள். இப்போ கர்த்தருக்குள்ள வாசமாக இருக்கிறவர்களுடைய போஜனம் என்னென்னா, பிதாவின் சித்தம் செய்வது, ஆண்டவரின் சித்தம் செய்வது, கர்த்தர் எனக்கு கொடுத்த காரியத்தை செய்து முடிக்க வேணுமே என்று, எது தேவனுக்கு சித்தம், எது தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி இரவும் பால் அதையே யோசித்து தேவனுக்காக வாழ்கிறவர்கள் யாரோ, அவர்களே கர்த்தருக்குள் வாசமாயிருக்கிறவர்கள், அவர்களே பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.